ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இன்றைக்கி நம்ம ரோஸ் செடியில் எப்படி அதிக கிளைகளை உருவாக்கி நிறைய பூ பூக்க வைக்க போகிறோன்றதை பற்றி ஒரு சின்ன டிப்ஸு நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன்றதை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த செடியில் எவ்வளோ மொட்டு இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு செடியில் நிறைய மொட்டு வைக்கணுன்னா சன்லைட் ரொம்ப தேவை, சூரிய வெளிச்சம். இந்த செடியில் உங்களுக்கு கிளை நல்லா தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கனமான கிளையாக இருக்குது. இந்த சைடு அந்த அளவுக்கு இல்லை பாருங்கள், உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த பக்கம் இல்லை, ஏன்னா செடி இவ்வளோனால என்ன பண்ணேன், இந்த கனமான செடி இந்த வெயில் நல்லா படுற இடத்துல இந்த பக்கம் இருந்தது, தொட்டி அதே இடத்துல தான் இருந்தது. இந்த பக்கம் உள்ள கிளை இந்த பக்கம் இருந்தது, இப்படி மாற்றி இருந்தது செடி. மாற்றி இருந்தோன்னே என்னாச்சு, இது நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் தெரியும் செடி நல்லா வளரணும் அப்படின்னா சன்லைட் அதுக்கு டைரெக்டாக கொஞ்சம் நிறையவே தேவைப்படுது. இப்போ ஒரே இடத்துல இருந்தால் கூட அந்த இந்த சைடு வெயில் எந்த பக்கம் அதிகமாக படுதோ அந்த பக்கம்தான் கிளை நல்லா வளருது உங்களுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு நல்லா வெயில் படுற இடமா செடியை வச்சுக்கோங்க. ரெண்டாவது டிப்ஸு, செடியில் பூ இது பூத்து முடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை பாருங்கள், இந்த செடியில் பூ பூத்து முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்ச உடனே இந்த மேலே இருக்கிற இலைங்களை லேசாக நம்ம பிச்சு விட்டுருணும். இந்த மாதிரி எடுத்து விட்டோன்னா நமக்கு சீக்கிரமாகவே புதிய தளிர் உடனே வரும். இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க, இந்த பாருங்க, உடனே தளிர் வந்துடும். இல்லைனா அதுவாக வளர்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். இப்போ இந்த செடியில் இது பாருங்க, இதே மாதிரி தான், இதுவும் நல்லா பூத்து முடிஞ்சிருச்சு. பூத்து முடிஞ்சோடனே இது பாருங்க, இந்த மாதிரி நமக்கு இந்த பக்கம் கிளை வேணும்னா இந்த பக்கம் எடுத்து விடுங்க, லைக் இந்த பக்கம் கிளை வேணும்னா கீழே கீழ்ப்பக்கமாக இதை கட் பண்ணி விடுங்க. எனக்கு மேல் பக்கமாக வேணுன்றதுனால நான் இது மேலே பிச்சு விட்டுருக்கேன். பிச்சு விட்டுட்டு இந்த இலையை என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி உப்பு விட்டுருங்க. அது வந்து செடிக்கு நல்லா உரமாயிரும். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான். இப்போ நம்ம இந்த பக்கம் இலையை அப்படியே விட்டுட்டோன்னா வளரும், ஆனால் கொஞ்சம் நாளாகும். இந்த சைடு உள்ள இலையே எல்லா சத்தையும் எடுத்துக்கும். இப்போ இது எடுத்து விட்டோம்னா இதை டக்குன்னு இதுக்கு வந்து சத்து கிடச்சி உடனே வளர ஆரம்பிச்சிரும். அது மாதிரி வெயிலும் பாருங்கள், செடி ஒரு சைடு நல்லா வளருது, ஒரு சைடு வளரலைன்னா கொஞ்சம் தொட்டி அப்படியே இந்த மாதிரி மாற்றி வச்சுருங்க, திருப்பி வச்சுருங்க. இந்த சைடு உள்ள கிளை இந்த பக்கம் வர்ற மாதிரி, இந்த பக்கம் உள்ள கிளை அந்த சைடு வர்ற மாதிரி. அப்புறம் டிப்ஸ் இன்னொன்று என்னதுன்னா, இந்த மாதிரி கிளைங்க, இந்த மாதிரி செடி நிறைய கிளை இருந்ததுன்னா மண்ணை நல்லா அது மேலே போட்டு வைங்க, அந்த கிளை இருக்கிற சைடு. ஏன்னா இதில் என்ன ஆகும், தன்னாலே வேர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல இந்த இடத்துல அப்படி நம்ம ஒரு செடி வாங்கி வச்சுருப்போம், அது எத்தனை கிளை எத்தனையோ செடி அதுவாகவே வேர் பிடிச்சி இது ஒன்றா புதுசு புதிய செடியாக முளைக்கும், இது ஒன்றா முளைக்கும். நம்ம நிறைய நமக்கு கிளைகள் வரும். இந்த செடி வாங்கிச்சு நான் எவ்வளோ 3 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளே செடி நல்லா வளர்ந்துருச்சு. இதுக்கு சத்துள்ள ஆகாரமாக நான் வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். மழை காலம்ன்றதுனால அதுதான் கொடுத்தேன். இப்போ வெயில் அடிக்குது இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் இந்த மாதிரி மண்ணெல்லாம் தூண்டி விட்டுட்டு மண்புழு உரம் கொடுக்கலாம். மண்புழு உரம் வெங்காயத்தோல் இருந்ததுன்னா டெய்லியுமே நீங்கள் கொடுக்கலாம். அந்த தண்ணியில் போட்டு வச்சு அரிசி கழுவின தண்ணி, அது கூட வெங்காயத்தோல், வெங்காயத்தோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக தழுத்து வளரும், செடி நல்லா துளிர் எடுக்கும். நீங்களே அது வித்தியாசத்தை பார்ப்பீங்க. வெங்காயத்தோல் அதுக்கு நல்ல இது. பூ பூக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, வாழைப்பழ தோல் இருக்கு இல்லையா, அதை நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நாள் வெயில் சின்ன சின்னதாக வெட்டி 10 நாள் வெயிலில் காய வச்சு அரைச்சி மிக்சியில் அரைச்சி வச்சு இந்த மாதிரி ஓரமாக கிளறி, அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன், அதை ரெடி பண்ணிவிட்டு. இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மழை முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு மண்புழு உரம் போட்டுருங்க செடிக்கு எல்லாமே. அதுக்கு நல்லா மண்புழு உரம் போட்டால் கொஞ்சம் சத்து கிடைக்கும் செடிங்க. வாழைப்பழ தோல் இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுருங்க, எடுத்து வச்சுட்டு வெயிலில் காய வச்சு அதை போட்டு விட்ருங்க பவுடர் பண்ணி. அதுக்கப்புறம் பாருங்கள் செடியெலாம் எப்படி நல்லா வளருதுன்னு. உங்களுக்கும் இதே மாதிரி செடியில் அதிகமாக மொட்டு வைக்கும். இப்போ இந்த பக்கம் சூரிய வெளிச்சம் பட்டோன்னா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் பாருங்கள். இந்த செடி இந்த சைடு கொஞ்சம் கம்மியாக க்ரோத் இருக்கும், இது ஒன்று நல்லா வளர்ந்துருக்கும். ஆனால் அதே வெளிச்சமோ நமக்கு படுறது இந்த சைடு வெயில் நிறைய படும், அதனால் இந்த பக்கம் சீக்கிரமாக க்ரோத் இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி எப்போதுமே செடி பூத்துக்கிட்டே இருக்கும். ஒரு பூ பூத்து முடித்த உடனே, இப்போ இந்த பூ பூத்து முடித்தோடனே இது தழுத்து வளரும், இதில் அப்படியே மொட்டு இருந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே பூக்களும் இருந்துகிட்டே இருக்கும். இலைகள் வந்து நீங்கள் பிச்சிங்கன்னா உள்ளேயே போட்டுருங்க, அது மறந்துடாதீங்க. இது வந்து உரம் தான், செடிக்கு நல்லா உரம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு கரண்டி. நம்மக்கிட்ட கிளறி விடுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை, அந்த எக்யூப்மெண்ட்லாம் வாங்க முடியல அப்படின்னா
வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இந்த மாதிரி ஃபோர்க்கு. வாங்கி மெதுவாக ரொம்ப வேர் வரைக்கும் கிளற வேண்டாம், இந்த மாதிரி ஓரத்தில் அப்பப்போ நீங்கள் கிளறி விடுங்க. செடிக்கு நல்லா ஆக்சிஜன் உள்ளே போகும். உள்ளே போனோன்னா நமக்கு நிறையா செடி சீக்கிரமாக வேர் பிடிக்கும். வேர் நிறையா ஆயிடுச்சுனாவே கிளைகள் நிறைய வளரும் நமக்கு. அதனால் வேரை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம கிளறி விடணும். கிளறி விட்டு அப்பப்போ கொஞ்சம் உரம் போடணும். 15 நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம உரம் போட்டோன்னா நம்ம செடி ரொம்ப நல்லா வளரும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பூ எப்போவுமே செடியில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் எங்கள் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரோஜா பூந்தோட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.